ஒரு தவறு செய்தால் என்ற படம் வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது, ரொம்ப தரமாகவும் இருக்குது, ஒரு வேறு மாதிரி இருக்குது. அது இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிறத மூவி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தோடு வந்து அப்படியே காமெடி அப்பா அப்படியே வச்சு கொண்டு போயிருக்காங்க. இதில் வந்து கதையும் நல்லாயிருக்கு, அதே மாதிரி ஃபினிஷிங்கில் முடிக்கும் போது ஒரு சோசியல் மெசேஜும் கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கே புதுசாக இருந்துச்சு அந்த மெசேஜ். ஒரு சில மெசேஜ் பார்க்கும்போது புதுசாக ஏதாச்சும் ஒன்று இருந்துன்னா ரெண்டு லைனாக இருந்தாலும் எடுத்துப்போம். அந்த மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் வந்து நம்ம வந்து அரசியல் ஒரு சாக்கடைன்னு தூக்கி அது பிடிக்காதவங்க ஒதுக்கி விட்டு போகக்கூடாது, அதில் வந்து இன்வால்வாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்காங்க. அது வந்து வாஸ்தவமான பேச்சு தான். நானுமே வந்து எனக்கு வந்து அரசியல் இந்த அரசியல் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இருந்தேன், இப்போயும் எனக்கு தேவை கிடையாது. இருந்தாலுமே அரசியலுங்கிறது ஒரு சின்னதாக ஒரு நூற்றுக்கு வந்து ஒரு 10% அதுக்காக நான் வந்து செலவழிக்கலாம். ஏன்னா நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை நம்ம ஒதுக்கி விட்டு போகாதான் அரசியலும் இன்றைக்கி பார்க்கணும். எல்லா மக்களும் இன்றைக்கி வந்து அரசியலை வந்து பார்க்கணும். நாட்டில் என்ன நடக்குது, நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுங்க, எல்லாத்தையுமே எல்லாருமே நல்லா இருக்கலாம். அதான் ஹீரோ ஆகிட்டீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதை களத்தோடு ஒரு இயக்குனர் வந்து படம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அரசியல் சம்மந்தப்பட்ட படத்தில் இல்லைங்களா? அரசியல் சம்மந்தப்பட்ட படத்தில் காமெடி இருந்தால் நான் நடிப்பேன். நான் வந்து அதிகமாக காமெடி இது மட்டும்தான் டார்கெட் பண்ணுறேன். எனக்கு மட்டும் காமெடி மட்டும்தான் எனக்கு என்னுடைய போர்ஷன். ஹீரோவாக பண்ணுறது கூட இப்போ பண்ணிகிட்டு இருக்க ரத்த பூமிங்கிற படம் வந்து ஹீரோவாக பண்ணுறது இதுக்கப்புறம் வந்து பண்ண மாட்டேன். அரசியல் சம்மந்தமான ஏதாவது அதாவது காட்சிகளை எதிர்பார்க்கலாமா ப்ரோ? அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? அது ரொம்ப ஃபைட் சீன் அதிகமாக இருக்குங்க, ரொம்ப ஓவராக அதிகமாக இருக்கும். காட்டுக்குள்ளே ஆர்ஆர் படம் மாதிரி இருக்கும், ஆனால் ஆர்ஆர் படம் கிடையாது அது. அந்த மாதிரியான படம் ஓகே ப்ரோ. சரி.